வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்று பார்த்தங்க அப்படின்னா தமிழகத்தில் எத்தனையோ இடங்கள் எல்லாம் வண்டியில் ஏதோ அடிபட்டு இதாகி கை கால் முறிவு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பார்த்தாங்கன்னா ஆந்திராவில் அங்கே சித்தூர் அந்த பக்கம் தான் போவாங்க. ஆனால் இங்கே மதுரைக்கு தக்க இந்த பக்கம் அதிகமாக பேர் போனது ஐயாவுக தான். அதனால் இந்த ஐயா அவருடைய தகவல் கேட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இந்த வரைக்கும் இந்த கெட்டெலாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா நேரம் ஆயிரும் டைம், உங்களுக்கு பொறுமை பத்தாது. அதனால தான் கட்டி முடித்த பிறகு நாங்கள் அதை அப்படியே இது பண்ணோம். அதை கொஞ்சம் கீழே இறக்கி கூட காமிப்பா தெரியாது, அந்த மாதிரி பார்த்துங்க ஐயா. இப்போ இது வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இது வந்து மூணு தலைமுறை ஐயா. மூணு தலைமுறை ஐயா. தலைமுறை மூணு தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ தையில வந்து நாங்களா காய்ச்சி குடுப்போம். எந்த மாதிரி மெடிக்கலும் போய் வாங்க மாட்டாங்க. ஆமா, சுந்தரமாரியம் கோயில போய் சித்தர்கள்கிட்ட வாங்கி அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள்கிட்ட வாங்கி தைலம்மா காய்ச்சி நாங்க எடுத்து அது காய்ச்சி கையில கொடுப்போம். நாங்க எதுவும் மெடிக்கல் எதுவுமே வாங்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு கால் இது இந்த மாதிரி அடிபட்டு 8 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறங்க. இப்ப ஐயா அவங்க வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா சவுண்டு போட்டு சொல்லுங்க. உண்மையால ஒரு வாரத்துல ஒரே ஒரு வாரத்துல ஆமா, இப்ப இந்த 8 மாசத்துக்கு இப்ப நல்ல மாற்றம் தெரியுது. எல்லாம் அந்த எலும்பு இதானதெல்லாம் சைடாக இருந்ததெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னோட வச்சுட்டாங்க. வச்சுட்டு கட்டு போட்டு அந்த தைலத்தை ஊற்றும்பொழுது ஒரு 4 நாளையில் எலும்பு கூடுது. 4 நாள் கூடுது. நாளே நல்ல கூடுது. தெரியுது. ஒரு வாரத்தில் நல்லா கூடிருச்சு. கூடிருச்சு. கட்டு 2வது கட்டு போடுறாங்க. வலி இல்லை. பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் என்ன தான் சொன்னாலும் வேலைக்காது. உங்களை மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்க சொன்னாத்தே மக்கள் வந்து நம்புவாங்க. ஐயா உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள். என் நம்பர் 95 85 95 85 41 86 86 69 69 ஐயா பார்த்துக்கோங்க. அவருடைய நம்பர் வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. யாருக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி இருந்தால் தமிழகம் முழுவதும் யாருக்கு எங்கே இதானாலும் உடனே நீங்கள் உங்களுக்கு வந்து வீடு தேடி கூட உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க ஐயா. மறுபடியும் உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள். 95 85 41 86 69 பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து தேவங்குறிச்சி கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியில் தேவங்குறிச்சி ஈஸ்வரன் கோயில் அடிவாரத்தில் கடை போட்டு உட்காந்துருக்கேன். டீ கல்லுப்பட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் பேரை இருக்கும். கல்லுப்பட்டிக்கு நடுவில் அங்கே ஒரு மலை இருக்கும். ஈஸ்வரன் கோயில் இருக்கு. ஈஸ்வரன் கோயில் அது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வர்றதுக்கே 60 வருஷத்துக்கு முன்னாடியே அது உருவான அந்த கோயில். பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான தலம் அது. அந்த தலத்துக்கு அடியில் உட்காந்துதான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கெல்லாம் பெரிய குகை இருக்கு. அந்த குகையில கூட நான் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குகைக்குள்ளேயே நான் உள்ளே உட்காந்துருந்தேன். ரொம்ப நாளாக நானும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்தாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரும் யூடியூப் பார்க்குற ஒவ்வொருவருமே இது நீங்கள் புண்ணியம் பண்ணவங்க. யாருக்கு ஏதாவது ஒன்றுனா உங்கள் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் யாராக இருந்தாலும் நம்ம இந்த நம்பரை கொடுத்து இந்த மாதிரி போய் அணுக சொல்லுங்கள். மிக மிக நல்லது. பார்த்துக்கோங்க. ஒரே அவர் வந்து ரொம்ப சத்தத்தை போகிறாரு. ஒரே வாரத்தில் எனக்கு தான் இப்போ 8 மாசமாக இருந்து வந்து எலும்பு இப்படி இருந்தது. முறையை கட்டவில்லை. ரெண்டாவது நான் மகாலயம் கோயில போய் அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட பச்சளை வாங்கிட்டு வந்து அதை கெட்டி இலக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அது ஒன்று சேர்த்து வச்சேன். அதை முடிச்சு ஒன்று சேர்த்து இந்த என்னோட 7 நாள் ஆகுது. இன்னைக்கே நடக்க விட்டுருவேன். இன்னைக்கே அவர் நடந்துடலாம். பட் அந்த மொட்டி ஒருவா 8 மாசமான செயல்படாதனால அங்கே வலி இருக்கும். நீ அடுத்து இந்த கட்டுல வந்து 3 நாள் கழிச்சு வர நடக்க விட்டுறேன். அதனால இதை பார்க்குற ஒவ்வொரு நேயர்களுமே பாருங்க. 8:00 to 9:00 காலையில 8:00 to 9:00 எனக்கு ஃபோன் கால் அடிங்க. என்னுடைய ஃபோன் நம்பரு 3942 17 7 8 9.
இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அடிங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் 30 வருஷம் 37 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நான் இலவசமாக மருந்து தரேன். பாருங்கள் அடுத்த எபிசோடு போகலாம் பாருங்கள். வணக்கம்.